பாப்பு கண்ணா கவனிங்க இப்ப வடிவியல் ஆறாம் வகுப்பு வடிவியல் இணைப்பு பாட பயிற்சி பிரிட்ஜ் கோர்ஸ் கண்ணா நீங்க நிறைய பொருள் யூஸ் பண்றீங்க தானே படிக்கும்போது அது என்னென்ன வடிவத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியுமா வடிவங்கள் மிஸ் வந்து சொல்லி கொடுத்தாலும் நேர்ல நடத்துற மாதிரி நினைச்சுக்கணும் பதில் சொல்லணும் சரியா என்ன வடிவங்கள் சந்தேகம் வருதா என்ன அது இரு பரிமாண உருவங்கள் 2D சொல்லுவோம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் 2D இரு பரிமாண உருவங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இரு பரிமாண உருவனா என்னன்னு சொல்லலாம் சரி அதுவும் இல்லையா இங்க பாரு இந்த வட்டத்துல என்னென்ன உருவங்கள் இருக்குது சொல்லு பார்க்கலாம் இது என்னது சதுரம் இது என்னடாகன்னா சதுரம் இது செவ்வகம் புக் எடுத்து வச்சு பாருங்க சரியா ஜெராக்ஸ் எடுத்தனால கொஞ்சம் இதாது இது என்னது முக்கோணம் இது என்னடாகன்னா முக்கோணம் இது என்னது வட்டம் மிச்ச நாள் அப்புறம் சொல்லலாம் ஏன் மிஸ் இதனால மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணி சொல்றீங்க இதுதான் நான் சொன்னேன் இரு பரிமாண உருவங்கள் இரு பரிமாணம்னா என்ன இருக்குன்னா நீளம் அகலம் தான் இருக்கும் என்ன இருக்கும் அதுல நீளம் அகலம் அப்படிதான் இருக்கும் அதாவது இரண்டே இரண்டு அளவுகள் தான் அதுல இருக்கும் ரைட்டுங்களா இரண்டு அளவுகளை கொண்டது அதாவது பரப்பளவும் சுற்றளவும் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால என்னடா கண்ணா கண்டுபிடிக்க முடியும் பரப்பளவும் சுற்றளவும் பரப்பளவுன்னா என்னது பரப்பி வரும் அளவு புரியுதுங்களா பரப்பளவுன்னா என்னது பரப்பி வரும் அளவு இப்ப இது இப்படி ஷேட் பண்ணினா இது என்னது பரப்பளவு சுற்றளவுன்னா என்னது சுற்றி வரும் அளவு இங்க ஒரு புள்ளினா இந்த புள்ளியில இருந்து தொடங்கி இப்படி நூல் வச்சு அளந்து இப்படி முடிச்சுனா இது என்னது சுற்றளவு அப்ப பரப்பளவு சுற்றளவு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இரு பரிமாண உருவங்கள்ல இப்ப இதெல்லாம் இரு பரிமாண உருவம் இது மாதிரி நிறைய இருக்குது சொல்லி பாரு என்னென்ன உருவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு புரியுதுங்களா இங்க வந்து சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம்னு சொன்னோம் அது இல்லாம ஐங்கோணம் அருங்கோணம் எண்கோணம் இது மாதிரி நிறைய உருவங்கள் இருக்குது பாருங்க பார்த்து சொல்லுங்க அடுத்தது கவனி முப்பரிமாண உருவங்கள் அடுத்து என்ன அடிக்கணும் 3D நடிக்கணும் 3D முப்பரிமாண்ட மூன்று அளவுகளை கொண்டது இது எத்தனை அளவுகளை கொண்டது மூன்று அளவுகளை கொண்டது இதுல இருந்து இது என்ன மிஸ் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கன அளவு கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொருளை போட்டு நம்மளால அடைக்க முடியும் புரியுதுங்களா கன அளவு இப்ப பாருங்க இது என்னது கோளம் பந்து பாத்துருக்கீங்களா அது என்ன வடிவத்துல இருக்கும் கோளம் இது என்னது கன செவ்வகம் இது என்னடி கன செவ்வகம் ஆறு பக்கமும் எப்படி இருக்கும் செவ்வகமா இருக்கும் இது என்னது கன சதுரம் இது என்னது கன சதுரம் இது என்னது கூம்பு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறீங்களா கோன் இருக்கும் தானே அது கூம்பு நீங்க பென்சில் ஷார்ப் பண்ணும்போது அந்த டிப்பு பாத்துருக்கீங்களா அந்த கார்பன் டிப்பு அது கூம்பு சர்க்கஸ் அந்த தொப்பி வைக்கிறோம் தெரியுமா பர்த்டேக்கு வைப்பீங்க தெரியுமா இதெல்லாம் கூம்பு வடிவம் கன சதுரம் இது கன செவகம் இப்ப இதுல என்ன இருக்கும்னா இங்க பாருங்க இப்ப இப்படி வரையறேன்னு வச்சுக்கோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நீளம் அகலம் உயரம் புரியுதுங்களா பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம் சதுரன்றதுனால அப்படி சொல்றேன் நீளம் புரியுதுங்களா அகலம் உயரம் நீளம் அகலம் உயரம் கீழே இது பண்ணும்போது சொல்றேன் மூன்று அளவுகள் இருக்கும் அப்ப இதுல என்னன்னா வெளிப்புற பரப்பு மொத்த பரப்பு புரியுதுங்களா இதுல என்ன வரும்னா பக்க பரப்பு இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும்னா பக்க பரப்பு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதே மாதிரி என்னது மொத்த பரப்பு அடுத்து என்னது கன அளவு இதுதான் ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா இதுல இந்த உயரம் வர்றதுனால ஒரு பொருளை உள்ள ஊத்துறீங்க என்ன அப்படியே உயரம் ஆயிட்டே வரும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல என்னது 2D 3D கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும் 2D 3D இரு பரிமாண உருவங்கள் இரு பரிமாண உருவங்கள் இது என்னது முப்பரிமாண உருவங்கள் முப்பரிமாண உருவங்கள் சரியாடா கண்ணா ரைட்டா ரைட் இல்லையா இதெல்லாம் என்ன இங்க பாருங்க இப்ப இப்படி இப்படி உருவாகுதா அப்ப முத உருவங்களை பத்தி அடுத்ததுல கோணத்தை பத்தி கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க உருவங்கள் இது என்னது சதுரம் இது என்னடி கண்ணு சதுரம் இது சதுரம் சதுர வடிவில இருக்குதா
கண்ணு இங்க வந்து சும்மா ரெண்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன் நான் ரைட்டுங்களா. அந்த ஒரு பாருங்க ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது ஜன்னல். இப்ப நீ என்ன பண்ண சதுர வடிவத்துல உன் வீட்டுல என்னென்ன உருவங்கள் இருக்கு, நீ பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல எதெல்லாம் சதுர வடிவம் இருக்குதுன்னு ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒட்டு ஒரு நோட்ல, இல்லையா எழுதுங்க சரியா. அடுத்து இது என்னது செவ்வகம் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும். பாருங்க இங்க போர்டு இருக்குதா உங்க வகுப்பறையில பயன்படுத்துற போர்டு, கேலண்டர். கேலண்டர் சில கேலண்டர் வந்து சதுரத்திலயும் இருக்கும் ஆனா இங்க வடிவத்துல செவ்வகத்துல. அடுத்தது முக்கோணம், இது என்னடி கண்ணு முக்கோணம் ரைட்டா. முக்கோணம் போது என்னது இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல பாத்துருக்கீங்களா, இந்த முக்கோணம் செட் ஸ்கொயர் இருக்கும், ரெண்டு விதமான முக்கோணங்கள் இருக்கும் பாத்துருக்கீங்க. இது ஹேங்கர், இங்க பாருங்க கேள்விக்குறி மாதிரி இருக்கும், முக்கோண வடிவத்துல ஹேங்கர். அடுத்தது வட்டம், இது என்னடி கண்ணு வட்டம். பிஸ்கட் வட்ட கலர்ல இருக்குதா, இருக்குதா இல்லையா, நம்ம சாப்பிடுற தட்டு வட்ட கலர்ல இருக்கா, இது வந்து அந்த டிஸ்க் பிளையிங் டிஸ்க் சக்கரம் சரியா. அடுத்தது ஸ்டார், இங்க ஸ்டார் இருக்குதா, ஸ்டார் வடிவத்துல இருக்கக்கூடிய உருவங்கள் என்னென்னு பாருங்க, வானத்துல ஸ்டார் இருக்குதா இல்லையா ரைட். அடுத்த ஓவல் நீள்வட்டம், இது என்ன நீள்வட்டம் இங்க பாருங்க, இது நீள்வட்டத்துல இருக்குதா, இது கொஞ்சம் நான் இழுத்து போட்டதுனால கரெக்டா வரல, எப்படி வரணும், கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கும் இப்படி இருக்கும் நீள்வட்டம் சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா. அடுத்த என்னது இது ஐங்கோணம், இது என்னது ஐங்கோணம், இது என்னது அருங்கோணம். ஏங்க இது ஐங்கோணம் அருங்கோணம்னு சொல்றோம், ஐந்து பக்கங்கள் இருக்கும் பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இங்க பாருங்க இந்த ஷேப் இருக்குதா ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நீ தான் செய்யணும் கரெக்டா செய்யணும் சரியா. இப்ப இந்த உருவங்களை பார், பார்த்துட்டு கரெக்டா. இப்ப இது என்னது செவ்வகம், செவ்வக வடிவில் இங்க என்னடா கண்ணா இருக்கு சொல்லு பாக்கலாம், நான் கோடு போடுறதுக்கு முன்னாடி நீ கரெக்டா சொல்லிடணும், வெரி குட் ரைட்டா ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது இது என்னது ஐங்கோணம், ஐங்கோணத்துல எங்க இருக்கு, இங்க இருக்கா, டக்டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும், நான் போடுறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிடணும், நான் போடணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது சரியா, கண்டுபிடிச்சிடுறீங்களா. அடுத்தது வட்டம் ரைட்டா. அடுத்தது சதுரம், இங்க பாருங்க இந்த கிளாக் ரைட்டா, அந்த கடிகாரம் எதுல இருக்குது சதுரத்துல இருக்கு கரெக்டா கரெக்ட் இல்லையா. அடுத்தது முக்கோணம், அடுத்த என்னது முக்கோணம், முக்கோண வடிவில் எங்க இருக்குது பாருங்க, இந்த ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல குறியீடுகள் ரைட்டா ரைட் இல்லையா அது. அடுத்தது ஓவல் நீள்வட்டம், அடுத்தது என்னடிக்கணு நீள்வட்டம் கரெக்டா குறிச்சாச்சா. இது மாதிரி நீங்களே ஒரு ஒர்க் ஷீட் தயார் பண்ணி, நீ முடிஞ்ச படம் வரையற திறமை இருக்கிற குழந்தைங்க படம் வர, ஏன்னா உட்காந்து உன்ன நீயே நீ வந்து சின்ன புள்ளனாலும் அது செய்யப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லாட்டி இது மாதிரி என்னென்ன ஷேப் இருக்குதோ எடுத்து போட்டு ஒட்டி இது என்ன பண்ணலாம், ஒன்னா த்ரெட்ல ஒட்டலாம், இல்ல குச்சிங்க ஏதாவது இருந்தா அந்த குச்சிங்கள்ல செய்யலாம், செய்யலாமா செய்யக்கூடாதா, அது மாதிரி செய்யுங்க, ஒரு ஆக்டிவிட்டியா செஞ்சு வைங்க, செஞ்சு உங்க டீச்சர்ஸ்ட காட்டுங்க, பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, குழந்தைங்களை அதுங்களை என்கேஜ் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து படம் கிடைக்கலன்னா பேர் எழுது புரியுதுங்களா. இப்ப சதுரம்னா ஜன்னல் சதுர வடிவ, இப்ப ஜன்னல் அப்படின்னு நீங்க எழுதலாம், என்ன எழுதலாம் ஜன்னல் அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. அடிக்கண்ண செவ்வகத்துலனா கதவு, அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இது தட்டு, அது மாதிரி எழுது புரியுதுங்களா, எழுதிட்டு அதை மேட்ச் பண்ணி பாருங்க சரியா. அடுத்தது முப்பரிமாண உருவங்கள், அடுத்தது என்னது முப்பரிமாண உருவங்கள், இது என்னது கன சதுரம், கன சதுரம் ஆறு பக்கமும் சதுரத்துல இருக்கு பாருங்க, இது விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா கியூப்னு சொல்லி, இது ஐஸ் கியூப், இது என்னது பகடை, தாயம் எல்லாம் விளையாடும் போது இந்த ட்ரேடு இதெல்லாம் விளையாடுவீங்க ஞாபகம் இருக்கா, இது மாதிரி போட்டு விளையாடுவோம். அடுத்தது இது வந்து ரெக்டாங்குலர் பிரிசர், இது வந்து என்னன்னா கன செவ்வகம்னு வச்சுக்கோங்க, இது வேண்டாம், இது என்னது கன செவ்வகம் ரைட்டா, இது என்னடா கன செவ்வகம், ஆறு பக்கமே இப்படி இருக்கு செவ்வகமா, இந்த கேக்கு துண்டு பாருங்க புக், இது என்னது டாஃபி பாக்ஸ் சாக்லேட் பாக்ஸ் சரியா. அடுத்தது சிலிண்டர், சிலிண்டர்னா என்னது உருளை, உருளை வடிவில் டார்ச் செல்லு பாத்திருக்கீங்களா, டார்ச்சுக்கு போடுற செல்லு ஏதோ ஒண்ணு, டார்ச்சுக்குன்னு இல்ல ஏசி ரிமோட்டுக்கு போடுறோம்,
நிறைய அதுக்கு போடுறோம் நம்ம இப்ப செல்லுல தான் நிறைய இயங்குது ரைட்டா பாத்துக்கிங்களா இல்லையா அதனால இது அடுத்த ட்ரம் அடிக்கிறது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மார்ச் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது ட்ரம் அடிக்கிறாங்க பாத்துக்கிறீங்களா அதுல அடுத்து இது என்னது நூல்கண்டு சரியா இது என்னது நூல்கண்டு நூல்கண்டு வந்து இந்த மர இது உருளை மாதிரி இருக்குது அதுல சுத்தி வைக்கிறாங்க அடுத்து இது என்னது கோலம் இது என்னடி கோலம் இது என்னது பந்து இது நூல் உருண்டை இல்லடி நூல் பந்துன்னு சொல்லலாம் இது என்னது இந்த இது மேப் நடத்துறதுக்காக வச்சிருப்பாங்க இல்ல கோள வடிவம் பூமி கோளம்னு சொல்வாங்க ரைட்டா அதே மாதிரி இப்ப இதுல நம்ம வந்து பண்ணலாமா போடு போட்டு காட்டலாமா இப்ப என்னது இது கோளம் இப்ப இந்த கோள வடிவத்துல எது இருக்குதுன்னு பாருங்க ரைட் இது இருக்கா கோள வடிவத்துல இருக்கா இல்லையா அடுத்து இது என்னது கூம்பு இத பாருங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூம்பு வடிவத்துல இருக்குதா கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா அடுத்து என்னது உருளை அடுத்து என்னடி கண்ணு உருளை உருளை எங்க இருக்குதா பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா உருளை வடிவத்துல இருக்குதா கண்ணு நான் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சா என் கூடவே ஆன்சர் சொல்லிரணும் ரைட்டா அடுத்து என்னது இங்க இங்க பாருங்க இந்த வடிவத்துல எங்க இருக்குது ரைட்டா இங்க கீழ சதுரம் இருக்குது மேல வந்து கூம்பு மாதிரி வருது மேல இருக்கா முக்கோணம் மாதிரி இருக்குதா அப்ப இதுதான் இருக்குது கீழ சதுர வடிவம் இருக்குதா புரியுதா புரியலையா ரைட்டா வேற கலர் கொடுத்து ரைட் அடி கண்ணு அடுத்த கனசெவகம் அடுத்தது என்னடா கனசெவகம் தா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குதா கனசெவகத்துல அடுத்த பாருங்க பிரிசம் பட்டகம் முப்பட்டகம் பட்டகம்னு சொல்லுங்க இங்க கீழே வந்து செவ்வகம் இருக்கு ரைட்டா இது இந்த உருவத்துல இதா இருக்குது அதனாலதான் அவங்க இப்படி காட்டியிருக்காங்க இதுல இந்த செவ்வக வடிவம் இருக்குது இதுலயும் கீழே செவ்வக வடிவம் இருக்கு புரியுதுங்களா இதுல பாருங்க இது செவ்வக வடிவத்துல இருக்கு தெரியுதா தெரியலையா கீழே இங்க பாருங்க இங்க இந்த இடத்துல இந்த செவ்வக வடிவத்துல இருக்கு சரியாடா கண்ணா அதனால இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க எதுக்காகனா அடுத்த வகு இதுல நம்ம செயல்பாட்டுல இந்த கோணங்களை பத்தி படிக்கணும் இதுல என்ன படிக்கணும் கோணங்களை அதனால உருவங்களை முதல் இது பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கோணம் உருவாகும் இங்க என்ன உருவாகும் கோணம் உருவாகும் இப்ப இப்படி ஒரு கோடு இருக்குது இப்படி ஒரு கோடு இருக்கு இப்ப இது ரெண்டு என்னது கதிர் இப்படி போயிட்டு இருந்தா இடையில உருவாகிறது தான் என்னது கோணம் இரு கதிர்கள் வந்து சந்திக்கிற புள்ளிதான் உச்சி புள்ளி இந்த உச்சி புள்ளியில தான் என்ன உருவாகும் கோணம் உருவாகும் அதனால கோணத்தை பத்தி படிக்கணும்னா முதல் உருவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியாடாக்கண்ணா அதனால தயவு செய்து முதல் என்னென்ன உருவம் இருக்கு உங்க வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்கும் ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் இல்ல டிவி இருக்கும் டேபிள் இருக்கும் ரைட்டா சேர் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றுலயும் இருக்கும் கைப்பிடி கதவு கைப்பிடி எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த வளைவு வருதுன்றத பாருங்க இந்த வளைவுலதான் கோணம் உருவாகும் முதல் உருவங்கள் என்னென்னு இது பண்ணுங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த கோணம் உருவாகுதுன்றத பண்ணி வைங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம என்னன்றத பார்க்கலாம் சரியாடாக்கண்ணா புரிஞ்சுதாடாக்கண்ணா அதனால கரெக்டா செய்யணும்